ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களுக்கு நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்களை சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். அதாவது இந்தியா வந்து பாருங்கள், மார்ச் 2021 வரையும் வந்து விமானங்களோட பட்டியலெலாம் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடிய விமானங்களோட பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் வருவதை வந்து மற்ற நாடுகள் வந்து பாருங்க அதிகமான நிபந்தனைகள் வந்து விதிக்கின்றன. ஏன்னா இந்தியாவில் வந்து கொரோனா பரவுதல் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதிகமான நிபந்தனைகள் வந்து விதிக்கின்றன. அதன்படி இப்ப வந்து பல கட்டுப்பாடுகளுடன் வந்து விமானங்கள் வந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இந்தியா ஏர் பபிள்ஸ், வந்தே பாரத், சார்ட்டர்டு விமானங்கள் மூலமாக விமானங்களை வந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வந்து இந்திய விமான போக்குவரத்துறை மிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து, அதாவது இந்தியா வந்து விமானங்களை வந்து மற்ற நாடுகளுக்கு இயக்குவதற்கு வந்து இப்போ வரையும் தயார் நிலையில் தான் உள்ளது, அதிகமான விமானங்கள் வந்து தயாராக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து இப்போ வந்து பாருங்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற இடங்களுக்கும் மற்றும் பஹ்ரைன், கத்தார், ஓமன் போன்ற இடங்களுக்கும் அதிகமான விமானங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா, குவைத்து போன்ற நாடுகளுக்கும் அதிகமான விமானங்களை வந்து இயக்குவதற்காக இந்திய விமான போக்குவரத்துறை தரப்புலேருந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அதிக விமானங்கள் வந்து தயார் நிலையில் வந்து உள்ளன. மற்றும் வந்து பாருங்க, அதாவது ஃப்ளைட் டிராவல் அப்டேட்ஸை வந்து நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பாருங்க, அதாவது ஒரு புதிய விசா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது பொருளாதார மற்றும் மேம்பாட்டு விவகாரங்கள் கவுன்சில் மற்றும் அமைச்சரவை பொதுக்குழுவின் பரிந்துரைகளையும் ஷுரா கவுன்சிலின் முடிவுகளையும் பரிசீலித்த பின்னர் ஹஜ் மற்றும் டிரான்சிட் விசாக்களின் கட்டமைப்பு திருத்துவதற்கு சவுதி அமைச்சரவை வந்து ஒரு ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க. அதன்படி வந்து இப்போ வந்து பாருங்க, அதாவது நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் மற்றும் வான் வழியாகவும் செல்லக்கூடிய நபர்களுக்கு, அதாவது 48 மணி நேரத்துக்கு வந்து விசிட் விசா வந்து வழங்குறாங்க. 100 ரியால் 48 மணி நேரத்துக்கு மற்றும் 96 மணி நேரத்துக்கு வந்து பாருங்க விசிட் விசாவோட காஸ்ட் வந்து 300 சவுதி ரியால் அப்படின்றதையும் நியமிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் வந்து பாருங்க, இப்போ ஆல்ரெடி வந்து விசா வந்து ஸ்டாம்பிங் ஆகி, அதாவது திரும்ப வந்து சவுதி அரேபியா வந்து போக முடியாமல், அதாவது ஃப்ளைட் இல்லாத காரணத்தினால வந்து சவுதி அரேபியா வந்து போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு வந்து சில அறிவிப்பெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அதாவது ஸ்டாம்பிங் ஆனவர்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் ஆயிருந்ததுன்னா உங்களால் சவுதி அரேபியா வந்து போக முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் வந்து இப்போ மறுபரிசீலனைக்காக வந்து அவங்க வந்து புதுசாக வந்து முடிவெடுக்கிறதுக்காக அதற்கான வேலைகள்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மற்றும் சில நபர்களை வந்து அந்த விசா ஸ்டாம்பிங்குரிய அமௌண்ட் எல்லாம் வந்து திரும்ப வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சவுதி கவர்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், அதற்குரிய அமௌண்ட்டும் தந்துடுவோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருந்தாங்க. மற்றும் இப்போ விசா வந்து உங்களுக்கு வேலிடிட்டி இருந்தால் நீங்கள் வந்து சவுதி அரேபியா வந்து போகலாம், அதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. நிறைய நபர்கள் வந்து வேலிடிட்டியான விசா வைத்து அவர்களுடைய கம்பெனி அல்லது ஸ்பான்சரோட அனுமதியுடன் இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். மற்றும் வந்து உங்களுக்கு வந்து புதிதாக ஸ்டாம்பிங் ஆனவர்களுக்கு இதை பற்றி விரிவான தகவல்கள் வேணும்னா உங்களுடைய கம்பெனி அல்லது நீங்கள் எந்த ஏஜெண்ட் மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி விசா ஸ்டாம்பிங்காக அனுப்புனீங்களோ அவங்கள வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து விரிவான தகவல்களை வந்து கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக சவுதி அரசாங்கம் வந்து புதிய அறிவிப்பையும் வெளியிடுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள், இந்தியர்களுக்கு வந்து புதிய விசாலாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரினல் அஃபேர்ஸ் அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் ஸ்டாம்பிங் வந்து எப்போ ஆகும்னு கேட்குறீங்க, நியூ விசா ஸ்டாம்பிங் வந்து எப்படியும் அது வந்து ஜனவரி 2021 வந்து ஸ்டாம்பிங் ஆவதற்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது. ஸோ அதற்கான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க சவுதி கவர்மெண்ட் வந்து. அதே மாதிரி வந்து இப்போ வந்து பாருங்கள், இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து விமானங்கள் வந்து எப்போ செல்லும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அதற்காக முயற்சிகள் வந்து இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே வந்து சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதே அதன்படி வந்து ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து விரைவில் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து கையெழுத்தாகும் அப்படின்ட்டு அனைவராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வந்து நீங்கள் சவுதி அரேபியா வந்து போகணுன்னா உங்களுக்கு வந்து வேலிடிட்டியான எக்கமா எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய எக்கமா அல்லது எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து காலாவதியாகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா
அதை வந்து நீங்கள் வந்து ரெனியூவல் வந்து செய்து கொள்ள முடியும். எப்படி ரெனியூவல் செய்து கொள்ள முடியும் அப்படின்னா, அப்சர் வலைதளத்தில் வந்து இப்போ அதற்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து உங்களால் வந்து ரெனியூவல் செய்து கொள்ள முடியாது. உங்களுடைய கம்பெனி அல்லது ஸ்பான்சர் வந்து ரெனியூவல் வந்து செய்து கொள்ள முடியும். அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இமீடியட்டாக வந்து ரெனியூவல் வந்து செய்து கொள்ளுங்கள். ஏன்னா வந்து விரைவில் வந்து விமான போக்குவரத்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து தொடங்க இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து பயணம் மேற்கொள்ளணும்னா உங்ககிட்ட வேலிடிட்டியான எக்கமா எக்ஸின்ட்ரி விசா வந்து இருப்பது கட்டாயம். அதனால் வந்து ரெனியூவல் செய்து கொள்ள விரும்புவர்கள் வந்து ரெனியூவல் வந்து செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்போ இந்தியன் எம்பசி தரப்பிலிருந்தும் முயற்சிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் உள்ளது. நீங்கள் வந்து சவுதி அரேபியா வந்தோடனையும் கண்டிப்பாக 8 மணி நேரத்துக்கு உள்ளதாக தவக்கலனா அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் உங்களுடைய இருப்பிடத்தை வந்து பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அபராதமும் தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா பரவலை தடுப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சவுதி கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றும் கொரோனா ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தகவல்கள் வேணும்னா நீங்கள் 937 அப்படின்ற ஒரு நம்பரையும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. மற்றும் வந்து மாவித் அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும், செல்ஃப் ஐசோலேஷன் மொபைல் அப்ளிகேஷன். அது வந்து கொரோனா செல்ஃப் மொபைல் அப்ளிகேஷன். அதை வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். நிறைய நபர்கள் வந்து அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பயனடைந்துள்ளனர். இதுவரையும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாவித் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். மற்றும் சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு நிறைய நபர்கள் வந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபிளைட் டிக்கெட்டை நீங்கள் ஏர் அரேபியா அல்லது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் சில சார்ட்டர் விமானங்களும் சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு வந்து இயக்கி கொண்டிருக்கின்றன. மற்றும் தமிழ்நாடு வர விரும்புவர்கள் வந்து கண்டிப்பாக பிசிஆர் பரிசோதனை அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டரில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஎன்இ பாஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏர் சுவிதால உங்க தகவல்களை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர்போர்ட்ல போர்டிங் போடும்போது கேட்பாங்க. இந்த தகவல்கள் இல்லாமல் நிறைய நபர்கள் வந்து சிரமத்தில் வந்து இருக்காங்க. போர்டிங் போடும்போது கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் செல்லக்கூடிய விமானங்களோட பட்டியலை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதோட லிங்க் அந்த வீடியோக்கு டெஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். மற்றும் தற்சமயம் வந்து இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக விமானங்கள் செல்வதில் வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து தற்காலிகமாக தடை விதித்திருக்காங்க. இருந்தபோதிலும் இந்தியர்கள் வந்து துபாய் வழியாக வந்து சவுதி அரேபியா சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். துபாயில் வந்து 14 நாட்களை வந்து தனிமைப்படுத்தி கொரோனா பரிசோதனை வந்து செய்த பிறகு அதன் பிறகு நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சவுதி அரேபியா வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய நபர்கள் அந்த மாதிரி வந்து அதாவது ஜாப் எமர்ஜென்சி காரணமாக வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நல்ல டிராவல் ஏஜென்ட்டை வந்து தொடர்பு கொண்டு நீங்களும் வந்து துபாய் வழியாக சவுதி அரேபியா வந்து உங்களாலேயும் செல்ல முடியும். மற்றும் எந்த ஒரு விரிவான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.